நீட் விலக்கு மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப ஆளுநர் ஆர் என் ரவி முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வுக்கு விலக்கு பெறுவது பற்றி ஆராய நீதிபதி ஏ கே ராஜன் குழுவை நியமித்து அக்குழுவின் அறிக்கை அடிப்படையில் சட்டப்பேரவையில் சட்டம் இயற்றி அதை ஆளுநரின் ஒப்புதலுக்கு 2021 செப்டம்பரில் அனுப்பி வைத்தது. 142 நாட்களுக்கு பிறகு மசோதாவில் சில ஆட்சேபங்களை குறிப்பிட்டு சபாநாயகருக்கே ஆளுநர் ஆர் என் ரவி திருப்பி அனுப்பினார். எந்த திருத்தமும் இன்றி மார்ச் 13 மசோதாவை மீண்டும் சட்டப்பேரவையில் நிறைவேற்றி திமுக அரசு திரும்பவும் ஆளுநருக்கு அனுப்பியது. மசோதாவை உடனடியாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப ஆளுநரிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் வலியுறுத்தினார். டெல்லியில் பிரதமரை சந்தித்த போதும் இதை கேட்டுக்கொண்டார். இருப்பினும் காலம் தாழ்த்தி வரும் ஆளுநர் ஆர் என் ரவியின் செயலை கண்டித்து சித்திரை திருநாள் அன்று அவர் அளித்த தேநீர் விருந்தை தமிழ்நாடு அரசு புறக்கணித்தது. காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் புறக்கணித்தன. ஆளுநர் ஆர் என் ரவிக்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பி வந்த நிலையில் மசோதா தொடர்பான பரிசீலனை மற்றும் குறிப்பெழுதும் பணிகள் முடிந்துவிட்டதால் அதை குடியரசுத் தலைவருக்கு ஆர் என் ரவி அனுப்ப முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக ஓரிரு நாட்களில் முதலமைச்சருக்கு தகவல் தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.